அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய கொடிபறக்கது நிகழ்வில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் இருக்கிறார். 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த மாவட்டத்தின் நிலை என்ன, யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதனை ஒவ்வொரு மாவட்டமாக ஆதன் தமிழ் தொலைக்காட்சி பிரத்யேகமாக கொடுக்க இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு தென்காசி மாவட்டம் குறித்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் விரிவாக அந்த கள நிலவரத்தை குறிப்பிட இருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம் சார். வணக்கம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆதன் தமிழ் தொலைக்காட்சி உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் ரொம்பவும் மகிழ்வடைகிறோம். எங்களுடைய வழிகாட்டல் நீங்க, அதே போல தமிழ் சமூகத்திற்கு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லக்கூடிய வரலாறு உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில நிறைய பேருக்கு போய் சேருது என்பதை நாங்க ரொம்ப பெருமையா சொல்றோம். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தின் கள நிலவரம், இந்த கள நிலவரத்தை முழுமையாக நீங்க தான் கொடுக்க போறீங்க. அந்த கள தகவல்கள் நீங்க நிறைய விஷயங்களை பெற்றிருக்கீங்க எனக்கு தெரியும். அந்த தகவல்களை நீங்க கொடுக்கணும் சார். எனக்கு இந்த தென்காசி மாவட்டத்திற்கான தகவல்களை நான் வாங்கி பார்க்கும்போது அதுல வந்து ரூரல் பாப்புலேஷனா 875,249 பேர் இருக்காங்க. 2 பேசா நடக்குது, அதாவது 2 கட்ட தேர்தலா இங்க நடக்குது. 6 தேதியும் 9 தேதியும். 6 தேதி நடக்கக்கூடியது வந்து ஆலங்குளம், கடையம், கீழப்பாவூர், மேலநீதிநல்லூர், வாசுதேவநல்லூர். அதே போல 9 தேதி கடையநல்லூர், குருவிக்குளம், சங்கரன் கோவில், செங்கோட்டை, தென்காசி. இது வந்து 6 தேதியும் 9 தேதியும் நடக்கக்கூடிய தகவல்களை நான் சொல்லிட்டேன். இதுல வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அந்த வேட்புமனுவெல்லாம் முடிஞ்சிருச்சு. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 6 ஊராட்சி தலைவர்கள், 400 ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் என மொத்தம் 406 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த தகவல்கள் நான் வந்து எடுத்துட்டேன் சார். மேலும் தென்காசி மாவட்டத்தில் கள நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது, யாருக்கு யார் போட்டி சார்? திமுக வர்சஸ் அதிமுக தான் பிரதான கட்சி தமிழ்நாட்டுல. அவங்கதான் வந்து பெரிய அளவுக்கு கட்டமைப்பை வைத்திருக்கிற கட்சி. போட்டி அவர்களுக்கு தான் இருக்குமா? தென்காசி திருநெல்வேலியினே திரு கிருஷ்ணசாமி, நாங்க எங்களுடைய போக்கஸ் அங்கதான் இருக்கோம் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. இன்னும் யார் யாருக்கு போட்டி இருக்கும் சார் தென்காசியில? இந்த விவாதத்திற்குள் போவதற்கு முன்னால் நாம் அடிப்படையிலே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சாயத்து ராஜ் சட்டம், அது அனைவருக்குமே தெரியும். ராஜீவ்காந்தியோட கனவு 1995 காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே தேர்தல் ஆணையம், இப்போ தேர்தல் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆணையம் ஒரு கூட்டம் நடத்தியது. அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தவர்களில் நானும் ஒருவர். ராஜீவ்காந்தியின் கனவு என்பது இந்த 3 கட்ட தேர்தல் அல்ல. நீங்கள் குறிப்பிட்ட கிராமப்புற, ஊராட்சி ஒன்றிய, மாவட்ட குழு, இந்த 3 கட்ட தேர்தல் அல்ல. அவர் வந்து 2 கட்ட தேர்தலைத்தான் அவர் மனதிலே வைத்திருந்தார். கிராமப்புற தேர்தல்கள், ஒன்றிய அளவிலான தேர்தல்கள், இந்த இரண்டுமே கட்சி சாராமல் நடத்தப்பட வேண்டும் என்பது அவரது எண்ணமாக இருந்தது. அது பற்றி அவர் நமது மக்களவையிலும் பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் 1991 இயற்கை எழுதிவிட்டார். 92 காலகட்டத்திலே தான் மீண்டும் இது விவாதத்திற்கு வந்து 93 காலகட்டத்திலே சட்டமாகியது. சட்டத்திற்கு முன்னால் கருத்து கேட்பு கூட்டங்களிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு 95 காலகட்டத்திலே தமிழ்நாடுக்கு மட்டும் நடந்த கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கிறேன். அடிப்படையில் ஒவ்வொரு கிராமத்திலும் 4 ஓட்டு போடுகிறார்கள் ஒருவர், அது உங்களுக்கு தெரியும். ஒரு ஓட்டு வந்து அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்புறம் அவங்க வார்டு உறுப்பினர் ஒருவர் வந்து ஒரு தெருவில் குடியிருக்கும் போது அந்த வார்டு ரொம்ப முக்கியம், அவரும் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ரெண்டுக்கும் கட்சி சின்ன கிடையாது. ஆனால் மீண்டும் போடுகிற 2 ஓட்டு, அதாவது அந்த ஒன்றியம், அவர் எந்த ஒன்றியத்தில் இருக்கிறாரோ அந்த ஒன்றிய குழு உறுப்பினர், அவர் எந்த மாவட்டத்தில் இருக்கிறாரோ அந்த மாவட்ட குழு உறுப்பினர், இந்த 2க்கும் கட்சி சின்னம். அதாவது 4 ஓட்டில் 2க்கு கட்சி சின்னம் கிடையாது, 2க்கு கட்சி சின்னம். இது வந்து ஒரு பெரிய முரண்பாடு. காரணம் வந்து 4க்குமே கட்சி சின்னம் இருக்கக்கூடாது, அதாவது 3 தான் இருக்க வேண்டும் என்பது தான் எங்கள் கருத்து. ஆனால் 4 ஓட்டு போடுகிற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். 2-tier சிஸ்டம் என்றால் 3 ஓட்டு போதும். இது 3-tier சிஸ்டம், 4 ஓட்டு. அப்போ 4க்குமே வந்து கட்சி சின்னம் இருக்கக்கூடாது அல்லவா? அதுதானே வந்து இயற்கையானதாக இருக்க முடியும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் கட்சி சின்னம் இருக்கணும்.
அப்படி இல்லாமல் ஒரு இரண்டு கட்ட நிலைமையில வந்து இந்த சட்டம் அன்றைக்கு நிறைவேறி விட்டது. இன்றைய வரைக்கும் துர்பாகியமா அதுதான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த கண்ணோட்டத்தோட நீங்க வந்து இந்த புதிய மாவட்டத்தை பாருங்க. தென்காசி வந்து புதிய மாவட்டம், தமிழ்நாட்டோட இன்றைக்கு தேர்தல் நடக்கிற தென்கோடி மாவட்டம், பழைய திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பிரிந்து வந்த மாவட்டம். ரூரல் பாப்புலேஷன் அர்பன் பாப்புலேஷன் நம்ம பிரித்தாலும் இன்றைக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் கிராம அளவுக்கு போய் சேர்ந்துருச்சு. உங்களோட இந்த தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்போ அல்லது பதிவு செய்யப்பட்டதோ அதை வந்து கிராம அளவில் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போது ரூரல் மைண்ட் செட் அர்பன் மைண்ட் செட்டுன்னு இப்போ ரெண்டுமே இல்லை, தனித்தனியாக இல்லை, எல்லாமே ஒரே மைண்ட் செட் தான். அவர்கள் வந்து அவர்களுக்கு கிடைக்கிற தகவல்களை பகுத்தாய்வு செய்து எது சிறந்ததோ அதை வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் இதே தென்காசி மாவட்டத்திலேருந்து நான் காட்ட ஆசைப்படுறேன். புதுப்பட்டின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் அடிச்சிருக்கிறாங்க இந்த உள்ளாட்சி தேர்தலுக்காகவே. என்ன எச்சரிக்கை நோட்டீஸ்னா, யாராவது அதிகமாக பணம் செலவு செய்து ஊராட்சி நிதியிலிருந்து அதை மீண்டும் எடுத்து விடலாம் என்றோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையிலே அந்த பணத்தை எடுத்து விடலாம் என்றோ கனவு கூட காணாதீர்கள், நாங்கள் கிராம சபை கூட்டத்திலே கேள்வி எழுப்புவோம். அப்படி யாராவது ஊழல் செய்தால் அதை சமூக ஊடகங்களிலே வெளியிடுவோம். இது வந்து இன்றைய தேதிக்கு அந்த சமூக ஊடகங்கள் என்பது அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தியாக கிராமப்புற இளைஞர்களிடம் போயிருக்கிறது. கிராமப்புற இளைஞர்கள் நாம் இன்றைக்கு அன்றாட அரசியலிலே காணுகின்ற பல்வேறு அவலங்களை போக்குவதற்கு சமூக ஊடகங்களின் சக்தியை நம்பியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நீங்கள் ஆதன் தமிழ் தொலைக்காட்சியாக இருந்தாலும் பிற தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் யூடியூப் இயங்கு தளத்திலே நீங்கள் இயங்கும் போது அளவற்ற சுதந்திரமும் அதே நேரத்தில் வந்து கிராமங்களுக்கு போய் செல்கிற ஒரு தன்மையும் கிடைக்கிறது. இந்த புதுப்பட்டி கிராமத்தை பற்றி நாம் சொல்கிற இந்த செய்தி, நாம் பகிர்ந்து கொள்கிற இந்த செய்தி இன்று மாலையோ அல்லது நாளையோ அந்த புதுப்பட்டி கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களால் பார்க்கப்படும். அப்படி என்றால் தங்களது ஒரு சாதாரண ஒரு துண்டறிக்கையை தமிழ்நாடு தழுவிய அல்லது இன்னும் சொல்ல போனால் உலகம் தழுவிய ஆதன் தமிழ் யூடியூப் சேனல் ஒளிபரப்புகிறது என்பதே அவர்களுக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும். அரசியல் மாற்றம் என்பது இதனால் தான் ஏற்பட வேண்டும். ராஜீவ்காந்தியின் கனவு என்பது கிராமங்களிலே சுயாட்சி ஏற்படுவதன் மூலமாக பாரதம் வலுப்பெற வேண்டும் என்பது. இது மகாத்மா காந்தியின் கனவு இதுதான். கிராமங்களில் இருந்துதான் அதிகாரம் பிறக்கிறது என்றுதான் அவர் சொன்னார். காந்திய ஒரு அறிவியலாளர், பொருளியல் மேதை ஒருவர் உண்டு, ஜே சி குமரப்பா என்று பெயர். அவர் என்ன சொல்வார் என்றால், நான் ஒவ்வொரு கிராமத்திற்கும் போகும்போது அங்கு இருக்கிற விலா எலும்புகளை பார்ப்பேன். அடுத்த முறை அந்த கிராமத்திற்கு செல்லும் போது அந்த விலா எலும்புகள் சதை பிடித்திருந்தால் நாம் போட்ட திட்டம் கிராம மக்களுக்கு போய் சேர்ந்திருப்பதாக நான் உணர்வேன். இது வந்து ஜே சி குமரப்பா அவர்கள் சொன்னது. அப்படியெல்லாம் இப்போது போய் சேர்ந்திருக்கிறதா என்றால் உண்மையிலேயே நமக்கெல்லாம் கவலையாகத்தான் இருக்கிறது. நாம் திட்டங்களை போடுகிறோம், முழுமையான பலன் கிராமங்களுக்கு போய் சேர்கிறதா? ஆனால் அதற்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை விடுக்கிற விதமாக அல்லது அதற்கு வந்து ஒரு தொடக்க புள்ளியாக இந்த புதுப்பட்டி இளைஞர்களின் எச்சரிக்கை நோட்டீஸ் அமைகிறது. அதற்கெல்லாம் காரணம் எது என்றால், உங்களை போன்ற சமூக ஊடகங்கள் கடந்த சில ஆண்டுகளில் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பெரிய விழிப்புணர்ச்சி. இது நல்லதற்கும் பயன்படுகிறது, கெட்டதற்கும் பயன்படுகிறது, ஆனால் நல்லதற்கு பயன்பட வேண்டும் என்பது நமது ஆசை. இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டு, இந்த பின்புலத்திலே நீங்கள் வந்து இந்த தென்காசி மாவட்ட ஊராட்சி தேர்தல்களை நாம் வந்து பார்ப்போம். அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ஒரு கூட்டம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு எச்சரிக்கை நோட்டீஸை கொடுத்துருக்காங்கன்றீங்க. தென்காசி மாவட்டத்தில் முழுமையாக அந்த மாவட்டத்தில் இப்போ யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது என்ற தகவலை நீங்கள் கொடுக்கணும் சார். தென்காசி மாவட்டம் அது வந்து கொஞ்சம் ரூரல் பேஸ்ட் தான். இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் ஒரு தாய் வீடு மாதிரி. எனது பல உறவினர்கள், பெரிய பெரிய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அங்கு இன்னமும் இருக்கிறார்கள். நானும் அங்கு வந்து ஏராளமான முறை வந்து பணியாற்றி இருக்கிறேன். தராசு காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு தேர்தலிலும் நமது வாசகர்களும் போட்டியிட வேண்டும், அவர்கள் வந்து கண்காணிப்பு வேட்பாளர்கள், அதாவது வாட்ச் டாக் கேண்டிடேட்ஸ். இதே மாதிரியான ஒரு உணர்வு தான், அதாவது ஊழலை தட்டி கேட்பது அல்லது வந்து தேர்தல் முறையீடுகளை தடுத்து நிறுத்துவது. இந்த உணர்விலே நாங்கள் வந்து சில தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிகளிலே வந்து வேட்பாளர்களை நிறுத்துவோம். அப்படி வந்து நாங்கள் நிறுத்திய ஒரு இடம் வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற ஆலங்குளம். எனவே அந்த தேர்தலை ஒட்டி நான் அந்த பகுதிகளில் இருக்கின்ற எல்லா கிராமங்களுக்கும் சென்று வந்திருக்கேன். நிறைய ஆண்டுகளாகிவிட்டன என்றாலும் கூட அந்த இடங்களும் அந்த டோப்போகிராஃபியும் எனக்கு நல்ல பரிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட இந்த இரண்டு கட்ட தேர்தல் அது வந்து சரிதான். இந்த இரண்டு கட்ட தேர்தலுமாக சேர்த்து நான் பார்க்க வேண்டியது எது என்றால்,
மொத்தம் இருக்கிற ஊராட்சிகளின் எண்ணிக்கை, அதாவது நாம் வந்து மொத்த ஊராட்சிகள் தென்காசி மாவட்டத்திலே 144 ஒன்றியங்கள், 144 மொத்தம் 144 ஒன்றிய கவுன்சிலர் பதவிகள், 14 மாவட்ட கவுன்சிலர் பதவிகள், மாவட்ட ஒன்று அதில் இருக்கிற 14 மாவட்ட குழு உறுப்பினர்கள் என்று சொல்கிறார்கள், மாவட்ட கவுன்சிலர்கள் என்று நாம் சொல்கிறோம். ஆக இந்த 14 144 இதுதான் வந்து முக்கியமான எண்ணிக்கை. நாம் வந்து தென்காசி மாவட்டத்திலே எந்த கட்சிக்கு வெற்றி என்பதை தேர்தல் முடிவுகள் வெளிவரும்போது எப்படி கணிப்போம் என்றால், இந்த 144 ஒன்றிய குழு உறுப்பினர்களில் எத்தனை பதவிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு போயின இதை வைத்து தான் நாம் கணிப்போம். மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கான அந்த அனுகூலம் அதிகம்தான். எனவே அந்த மாவட்ட கவுன்சிலர்கள் கூடி தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த மாவட்ட கவுன்சில் தலைவர் பதவி இயல்பாகவே ஆளுங்கட்சிக்கு போய் சேர்ந்து விடும். 14 பேரிலே குறைந்தபட்சம் ஒரு 10-9 என்பது திமுகவால் எட்டக்கூடிய உயரம், எனவே அது போய் சேர்ந்து விடும். அதை பற்றி நாம் பார்க்காமல் இந்த 144 ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள் என்று அழைக்கலாம், இதுல வந்து கிட்டத்தட்ட 688 பேர் போட்டி போடுகிறார்கள். இதுல நான் பார்க்க வேண்டியது ரெண்டு கூட்டணிகளின் நிலவரம் மற்றும் பிற கட்சிகள். உதாரணமாக கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம், கமலஹாசன் இப்போது நேரடியாக இந்த பிரச்சாரத்திற்கு வருகிறார். இந்த விடுபட்ட 9 மாவட்டங்களுக்கு இப்போது தேர்தல் நடக்கிறது. ஆனால் இந்த தேர்தலின் ஆரம்ப கட்டத்திலே மக்கள் நீதி மய்யம் என்ன முடிவெடுத்தது என்றால், எங்களது இலக்கு என்பது சட்டமன்ற தேர்தல் தான், நாங்கள் வந்து கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். அது தவறான முடிவு என்று அப்போதே நான் கூறி வந்தேன். காரணம், கிராமப்புற உள்ளாட்சியில் இருந்துதான் நாம் வந்து அதிகாரத்தை பிடிக்க முடியும். இதற்கு முன்பு நீங்கள் நடத்திய ஒரு நிகழ்ச்சியிலும் நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே இப்போது வந்து மக்கள் நீதி மய்யம், குறிப்பாக கமலஹாசனின் பிரச்சாரம் என்பது சில இடங்களிலே அவர்களுக்கு கை கொடுக்கும் என்பது எனது கணக்கு. காரணம், ஒன்றிய கவுன்சில் என்கிற அந்த பதவிக்கான ஓட்டர்கள், வாக்காளர்கள் 5000 பேர், 5500 பேர். வாக்குப்பதிவு என்பது ஒரு 70% என்று வைத்துக் கொண்டால் 3500, 3700, 4000 மேல் வாக்குப்பதிவு போகாது. இந்த 4000 கிட்டத்தட்ட 6 போட்டி வருகிறது, அதாவது திமுக, அதிமுக இந்த பிரதான கட்சிகள், இது போக பிற கட்சிகள், இது போக போட்டி வேட்பாளர்களும் பல இடங்களிலே களத்தில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது கமல் மாதிரியான ஒரு திரைப்பிரபலம் கிராம அளவிலே பிரச்சாரத்திற்கு போகும்போது ஒருவேளை அவர்களுக்கான ஓட்டு என்பது சற்று கூடலாம். குறிப்பாக அந்த மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளர் சரியான வேட்பாளராக இருந்து அவர் வந்து அந்த கிராமத்திலே இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தை பிரதிபலிப்பவராக இருந்தால், அவருக்கான நற்பெயர் அங்கு இருந்தால் வெற்றி வாய்ப்பு உண்டு. காரணம், ஊராட்சி ஒன்றியத்திலே அந்த கவுன்சிலர் பதவிக்கு நிற்பவர்கள் கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு நிற்பவர்கள் போல மக்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர்களாகத்தான் இருப்பார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 கிராமம் தான். அப்போ யாராவது ஒருவர் நின்றால் அவர் இன்னார் என்பதோ, இன்னாரின் மகன் என்பதோ, அல்லது அவரது தந்தையார் மிகவும் நல்லவர் என்றோ அல்லது கெட்டவர் என்றோ ஏதோ ஒரு வகையிலே அவர் பிரபலமாகத்தான் இருப்பார். அந்த இடத்திலேயே வெற்றி வாய்ப்பு என்பது வந்துவிடும். அதற்கு கூடுதல் பலம் எது சேர்க்கும் என்றால், கமல் மாதிரியான ஒரு பிரபலத்தின் பிரச்சாரம் என்பது கூடுதல் பலம் சேர்க்கும். எனவே இந்த தென்காசி மாவட்டத்திலோ அல்லது பிற மாவட்டங்களிலோ கமல் தென்காசிக்கு போகிறாரா என்று நமக்கு தெரியாது. இப்போது அவரது பிரச்சார திட்டம் இன்னமும் தென்காசி பகுதிக்கு போட்ட மாதிரி தெரியவில்லை. அங்கிருக்கிற நண்பர்களை கேட்டபோது அவர்கள் வந்து அவர் வருவார் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார்கள். எனவே அப்படியான ஒரு நிலைமை வரும்போது மக்கள் நீதி மய்யம் மாதிரியான ஒரு கட்சிக்கு அங்கு ஒரு சில இடங்கள் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கணிக்கிறேன். ஆக மொத்தம் இருக்கிற இந்த 144 ஒன்றிய கவுன்சிலர் இடங்களிலே சில இடங்கள், அதாவது ஒரு 20-25 இடங்கள் வரை இந்த வளர்ந்து வருகிற கட்சிகளுக்கு, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இது போன்ற வளர்ந்து வருகிற கட்சிகளுக்கு அவரவர் செல்வாக்குக்கு ஏற்ப கிடைக்கத்தான் செய்யும். அவர்கள் முற்றிலுமாக தொலைத்தெறியப்பட மாட்டார்கள். 144 நான் ஒரு 15-20 இடங்கள் வரைக்கும் இவர்களுக்கு கிடைக்கும் என்று எனது மனதிலே படுகிறது. மீதி இருக்கிற இடங்கள் மிகவும் முக்கியம். 144 திமுகவுக்கு எத்தனை இடம், அதிமுகவுக்கு எத்தனை இடம், இதைத்தான் நாம் இப்போது அலச வேண்டும். இதுல வந்து நீங்க அது பிரித்து சொல்லலாம், திமுக அதிமுக எத்தனை இடங்கள், ஒரு 120-125 இடங்கள் நீங்க சொல்ற கணக்கு பார்த்தால் 144 அது எப்படி வரும்னு சொல்லுங்க. இதுல என்னென்ன பேஸ்ட் ஆன் வாக்குகள் பதிவாகும் நினைக்கிறீங்க? சமூக ரீதியான வாக்குகள் பெறுவதற்கான
அதற்கான வெற்றி வாய்ப்புக்கான இடங்கள் எது எது இருக்கும் சார்? பொதுவாக உள்ளாட்சி தேர்தல் என்பது உங்களுக்கு தெரியும், உள்ளூர் பிரச்சனைகளின் அடிப்படையிலே சமூக அடிப்படையிலே தான் அது தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் அதற்காக முழுக்க முழுக்க கட்சி ஓட்டு கிடையாது என்று நாம் சொல்ல முடியாது. காரணம், கிராம பஞ்சாயத்து தலைவர், கிராம ஊராட்சி உறுப்பினர் ஓட்டு, இந்த இரண்டு ஓட்டும் போடும்போது இரண்டு ஓட்டு போடுகிறவர் தான் மூன்றாவது ஓட்டாக ஒன்றிய கவுன்சிலருக்கும் போடப் போகிறார். அப்படி என்றால் ஒவ்வொருவருக்கும், அவர்கள் அரசியல் மயமாக்கப்பட்டவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலின் அடிப்படையிலே வந்து அவர்கள் இந்த ஒன்றியத்திற்கான அந்த பதவிக்கு வாக்களிப்பார்கள். அதே மாதிரியாகத்தான் அவர்கள் மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கும் வாக்களிப்பார்கள். ஒரு சிலர் வந்து நான்கு ஓட்டுகளிலே கட்சி சின்னம் வருகிற இரண்டு ஓட்டிலே ஒன்று ஒருவருக்கு ஒன்று இன்னொருவருக்கு என்று கூட வந்து தீர்மானிக்கலாம். ஆனால் பொதுவாக கூட்டணியிலே வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கிறதா என்பதை வைத்து தான் நான் எப்போதுமே இந்த ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கான வெற்றி வாய்ப்பை பார்ப்பேன். நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், மாவட்ட கவுன்சிலர் பதவி என்பது 50,000 வாக்கு, அதிலே வந்து வெற்றி வாய்ப்பு அநேகமாக ஆளுங்கட்சிக்கு போய் சேர்ந்து விடும். ஏனென்றால் அதில் கூட்டணி பலம் மிக மிக முக்கியம். 14 மாவட்ட கவுன்சிலர் பதவி என்பதால் மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவோர் ஒரு 7 ஓட்டு தான் வந்து திமுகவுக்கு இருக்கிறது என்று வைத்தாலும் கூட மற்றவர்களும் திமுகவை ஆதரிப்பதற்கான வழி இருக்கிறது. அல்லது 7 ஓட்டு தான் அதிமுகவுக்கு என்று வைத்தாலும் கூட மற்றவர்களும் அதிமுகவை ஆதரிப்பதற்கான வழி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அது அந்த மறைமுக தேர்தல் என்பதால் மாவட்ட தலைவர் பதவிக்கான தேர்தல் முடிவு அநேகமாக அது ஆளுங்கட்சிக்கு தான் போய் சேரும் என்பது எனது கணக்கு. ஒரே ஒரு பதவிதான், அதை நாம் இப்போது மறந்து விடுகிறோம். 144 இருந்து நாம் ஒன்றியங்களை கணக்கு பார்க்க வேண்டும். அப்படி ஒன்றியங்களை கணக்கு பார்க்கும் போது இந்த 144 பதவிகளுக்கான வேட்பாளர்களின் பங்கீடு, அது வந்து நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும். அதாவது ரெண்டு கூட்டணி, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி. திமுக கூட்டணியிலே ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய கட்சிகள் அப்படியே தான் நீடிக்கின்றன. அதிமுக கூட்டணியிலே பாமக இல்லை என்றாலும் அது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அதில் பிரதிபலிப்பு கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கான பெரிய ஓட்டு வங்கி என்பது அங்கு கிடையாது. ஆனால் புதிய தமிழகத்துக்கு ஓட்டு வங்கி இருக்கிறது. புதிய தமிழகம் தேவேந்திர குலவேளாளர் அந்த பெயர் பாற்றத்திலே அவர்கள் போன முறையே சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இல்லை. எனவே சட்டமன்ற கூட்டணியிலே அவர்கள் வாங்கிய ஓட்டு சதவீதத்தை வைத்து ஊராட்சி ஒன்றியத்திலே இவ்வளவு ஓட்டு வாங்குவார்கள் என்பதை நாம் யூகித்து விடலாம். ஒரு ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் ஒரு 500 ஓட்டிலிருந்து 600 ஓட்டு வரை வாங்கக்கூடிய நிலைமையிலே அவர்களுக்கு ஒரு 10 முதல் 15 ஒன்றிய கவுன்சிலர் அந்த இடங்கள் வரைக்கும் கூட அவர்களுக்கு இருக்கின்றன. அது குறிப்பாக தென்காசி, செங்கோட்டை இந்த பகுதியை சேர்ந்த இடங்களிலே அவர்களுக்கான ஓட்டு வங்கி அதிகமாகவே தெரிகிறது. ஆக அதில் ஒரு சில இடங்களை கூட அவர்கள் பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களையுமே நாம் வந்து அந்த வளர்ந்து வருகிற கட்சி என்கிற அந்த வகையில் தான் நாம் சேர்க்க வேண்டும். என்றால் அவர்கள் தனியாக போட்டியிடுகிறார்கள். ஆக முதலிலே நாம் ஒதுக்கி வைத்த அந்த 20 இடங்களுக்குள் அவர்கள் வந்து விடுவார்கள். மீதி இருக்கிற 120 இடங்கள் அல்லது 115 இடங்கள், இந்த 115 இடங்களிலே மானூர், குருவிக்குளம், சங்கரன் கோவில், மேலநீலிதநல்லூர், கடையம், ஆலங்குளம், தென்காசி, கீழப்பாவூர், இதுல வந்து திமுக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மிக சரியான பங்கீடு இருக்கிறது. அதாவது குருவிக்குளம் மாதிரியான ஒரு ஒன்றியத்திலே மொத்தம் 17 ஒன்றிய குழு உறுப்பினர்கள். திமுக 8 இடங்கள், மதிமுகவுக்கு 8 இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள். காரணம், குருவிக்குளம் வந்து வைகோ அவர்களின் சொந்த ஊர், அந்த பகுதி தான். அவர்கள் குடும்பமாகவே அவர்கள் வந்து அந்த ஒன்றிய தலைவர் பதவி, ஊராட்சி தலைவர் பதவியை வந்து அவர்கள் குடும்பத்தினர் வைத்திருக்கிறார்கள். மிகுந்த செல்வாக்கு பெற்றவர்கள். அப்படி வரும்போது திமுக விட்டு கொடுத்து போயிருக்கிறது. அதாவது ஆளுங்கட்சி அவர்கள் நினைத்திருந்தால் அதிகமான இடங்கள் என்று சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தால் மதிமுக அங்கு தனியாக போட்டிட்டு இருந்தால் ஓட்டு பிரிப்பு நடந்திருக்கும். அதை திமுக மேலிடம் விரும்பவில்லை. கீழே இருப்பவர்கள் கூட விரும்பியிருப்பார்கள். ஏனென்றால் தேர்தலில் போட்டியிட்டால் 1,000 ஓட்டு 2,000 ஓட்டு என்றால் வெற்றி பெறுவது எளிது என்ற ஒரு கணக்கு எல்லாருக்குமே ஓடும். அது போக உள்ளூர் அரசியல்வாதிகள் இதில் வெற்றி பெற்று அதற்கு அடுத்தாற்போல் எம்எல்ஏ தேர்தலுக்கு போக வேண்டும் என்று ஒரு எதிர்கால கனவு வைத்திருப்பார்கள். எனவே இந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர், குழு உறுப்பினர் பதவி என்பது எவ்வளவு சிறிய பதவியாக இருந்தாலும் அதை விட்டு கொடுப்பதற்கு மனது வராது. ஆனாலும் கூட எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, குருவிக்குளத்திலே வந்து திமுகவுக்கு 8 மதிமுகவுக்கு 8 என்று பிரித்திருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து மேலது நீலிதநல்லூர், நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள், அதிலும் கூட மதிமுகவுக்கு 3 இடம் கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரசுக்கு செல்வாக்கு உள்ள பகுதி வந்து ஆலங்குளம்,
ஆலங்குளம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்களே அங்கே ஒரு தடவை நேரடியாக போட்டிட்டு இருக்கிறோம். நாடார் இனத்தவரின் ஓட்டு வங்கி அதிகம். இந்த முறை அது அதிமுக அந்த தொகுதியின் தலைமையிடம், சட்டமன்ற தொகுதியின் தலைமையிடம் ஆலங்குளம். அதிமுக வெற்றி பெற்றது. உங்களுக்கு நன்கு தெரியும், ஆலடியர்னா ஆலடி பூங்கோதை இவர்களெல்லாம் அந்த அந்த பகுதியை சேர்ந்தவர்கள். திமுக ஓட்டு வங்கி அங்கு இருக்கிறது. அங்கு திமுகவும் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து 5 இடங்களை கொடுத்திருக்கிறது. மொத்தம் இருக்கிற 23 ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிகளிலே திமுக 17 வைத்துக் கொண்டு காங்கிரஸுக்கு 5 கொடுத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அதிகமான இடங்களை கேட்டது என்றாலும் கூட திமுக இந்த சட்டமன்ற தேர்தல் புள்ளி விவரங்களை எடுத்துக்காட்டி அவர்கள் காங்கிரஸுக்கு 5 இடங்களோடு நிறுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு வகையில வந்து திமுகவுக்கு உதவி செய்யும். காரணம், இப்போது அனைவருமே ஒன்றாக இணைந்து தேர்தல் பணியாற்றுகிறார்கள். குறைவாக கொடுத்திருந்தால் வந்து போட்டி வேட்பாளர்கள் களத்தில் நின்றிருப்பார்கள். அதற்கான வாய்ப்பு இல்லாமல் கீழப்பாவூர், ஆலங்குளம் ரெண்டுமே வந்து ஒரு இரட்டை நகரம் என்றே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தடுத்தாற்போல் இருக்கும். இந்த கீழப்பாவூரிலும் ஒரு 19 இடங்கள் இருக்கின்றன. 19 திமுக 11 வைத்துக் கொண்டு காங்கிரஸுக்கு 6 கொடுத்திருக்கிறது. ஆக திமுகவின் நோக்கம் என்பது 100% வெற்றி பெற வேண்டும் என்பதாக எனக்கு தெரிகிறது. இந்த பங்கீட்டை பார்க்கும் போது யாருமே விடுபடாமல் அதே நேரத்தில் பெரிய மனக்குறைகள் இல்லாமல் பங்கீடு நடந்திருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் 100% அவர்கள் முயற்சிக்கிறார்கள். 100% கிடைப்பதற்கான வாய்ப்பு எப்போதுமே தேர்தலில் கிடையாது. ஆனாலும் கூட அவர்கள் வந்து 75-80% வரைக்கும் வெற்றி பெறுவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். 2011 உள்ளாட்சி தேர்தலிலே அதிமுக ஆட்சியில் இருந்தது, ஆட்சி கட்சி, கிட்டத்தட்ட 90-91% வெற்றி வந்து உள்ளாட்சி தேர்தலிலே கிடைத்தது. அதையும் நான் மறந்துவிடக்கூடாது. எனவே 90% வெற்றியும் சாத்தியம்தான். சரி, அதிமுக சார், திமுக வந்து நீங்க சம பங்கா அவங்க வந்து 100% வெற்றியை பெறுவதற்காக எல்லா கட்சிகளுக்குமே எந்த அளவுக்கு பலம் இருக்கிறதோ அதே போல பகிர்ந்து சரியா அழிச்சிருக்காங்க அப்படின்றீங்க. அதிமுக கூட்டணியில் எந்த அளவுக்கு இருக்கு சார்? அதிமுக கூட்டணியிலே பாமக இல்லை என்பது தென்காசியிலே பாதிப்பு இல்லை, ஆனால் கூட புதிய தமிழகம் இல்லை என்பது தென்காசியிலே பாதிப்பு தான். காரணம் வந்து பட்டியல் இன மக்கள் மத்தியிலே தேவேந்திர குல வேளார்கள் பட்டியல் இன வெளியேற்றம் என்பதை அவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி இன்னமும் வந்து மத்திய அரசு முடிவெடுக்கவில்லை. ஆனால் தேவேந்திர குல வேளாளர்கள் என்கிற பொது பெயர் வந்து சூட்டப்பட்டு விட்டது. இதற்கு தேவேந்திர குல வேளார்கள் மத்தியிலே ஆதரவு இருக்கிறது. ஆனால் வேளாளர்கள் என்ற பெயரிலே இருக்கின்ற பிற சமூகத்தினர் மத்தியிலே எதிர்ப்பு இருக்கிறது. எனவே புதிய தமிழகத்தின் ஓட்டு வங்கி, அந்த ஓட்டு வங்கி என்பது அதிமுகவுக்கு விழாமல் தனியாக இருக்கும் போது அதிமுகவுக்கு அது பாதகமாகத்தான் இருக்கும். காரணம், அங்கு பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு வங்கி இருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு அவர்கள் இடம் கொடுத்திருக்கிறார்கள். தென்காசி போன்ற பகுதிகளிலே வந்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பதவியை பகிர்ந்திருக்கிறார்கள். என்றாலும் கூட ஒட்டுமொத்தமாக ஒரு பாரதிய ஜனதா எதிர்ப்பு காணப்படுவதால் அதிமுகவுக்கு அது வந்து ஒரு பின்னடைவாகத்தான் எனக்கு தெரிகிறது. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது டூர் புரோகிராம், அதாவது அவரது தேர்தல் பிரச்சார கூட்டம் என்பது அங்கு தொடர்ந்து இருப்பதாகத்தான் நண்பர்கள் கூறுகிறார்கள். இன்னமும் எனக்கு பயணத்திட்டம் தெரியாது. ஆனால் இப்போதே வந்து திமுக சார்பாக அந்த வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் இதெல்லாம், அதாவது முறைப்படி நடத்துகிறார்கள். இதெல்லாம் வழக்கமாக சட்டமன்ற தேர்தலில் தான் வேட்பாளர் அறிமுக கூட்டம்லாம் நமக்கு தேவை. இந்த மாதிரியான தேர்தல்களுக்கு தேவையில்லை. காரணம் வந்து ஒரு சிறிய பகுதியில் கூட நிறைய வேட்பாளர்கள் இருப்பார்கள். அவ்வளோ பெரிய அறிமுகப்படுத்தி வைத்து அதில் வந்து ஒரு பெரிய பயன் விளையாது. எனவே பொதுவாக கலைஞர் காலத்திலே எப்படி முறை என்றால் கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவர்கள் பெரிய தலைவர்கள் வந்து இதற்கு போக மாட்டார்கள். உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்கு போக மாட்டார்கள். ஆனால் இங்கு திமுகவிலே வந்து அவர்கள் திருமதி கனிமொழி அவர்களை இந்த பிரச்சாரங்களுக்கு பெரிதாக பயன்படுத்துகிறார்கள். காரணம், அங்கு நாடார் என ஓட்டு வங்கியும் அதிகமாக இருக்கிறது. தென்காசி மாவட்டத்திலே வந்து ஆரம்பத்திலேயே அறிமுக கூட்டம் கனிமொழி அவர்களால் நடத்தப்பட்டது. தெலுங்கு மொழி பேசுபவர்கள் ஓட்டு வங்கி இந்த குருவிகுளம் இந்த பகுதிகளிலே இருக்கிறது. எனவே வந்து கே கே எஸ் ஆர் பொறுப்பிலே வந்து சில பகுதிகள் விடப்பட்டிருக்கின்றன. அவரும் வந்து பெரிய அளவுக்கு அங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். பிற அமைச்சர்களையும் நான் வந்து அங்கு பார்க்கிறேன், தொடர்ந்து பார்க்கிறேன். எனவே திமுகவின் பிரச்சாரத்திலே ஒரு முனைப்பும் தெரிகிறது, ஒரு கூட்டு முயற்சியாகவும் தெரிகிறது. அதிமுக இன்னமும் அந்த அளவுக்கு வரவில்லை. அவர்களுக்கு ஒரு சோர்வு தெரிகிறது, நாம் வெற்றி பெறுவோமோ இல்லையோ என்று. பெரிய கட்சிகளுக்கு இந்த தேர்தலிலே செலவு கொஞ்சம் அதிகம். அதாவது 5000 ஓட்டு என்று நாம் வந்து சொன்னாலும் அந்த 5000 ஓட்டுக்கான செலவு என்பது குறைந்தபட்சம் வந்து 20 லட்சம் ரூபாய் வரும். அதாவது பணம் கொடுப்பது, அதை கூட நான் அதுவும் சேர்த்துக்கொள்கிறேன். அதே நேரத்தில் பிரச்சாரத்திற்கான செலவையும் நான் பார்க்கிறேன். பார்க்கும்போது 15-20 லட்சம் ரூபாய் என்பதெல்லாம் சர்வசாதாரணமான செலவு. அவ்வளோ பெரிய செலவு செய்ய வேண்டுமா என்கிற ஒரு தயக்கம் வந்து அதிமுகவிலே காணப்படுகிறது. பிற கட்சிகளிலே, வளர்ந்து வருகிற கட்சிகளிலே தேமுதிகவுக்கு கூட அங்கு வந்து சில பகுதிகளிலே செல்வாக்கு இருக்கிறது. இந்த நான் குறிப்பிட்ட ஆலங்குளத்தில் இருந்த
தராசு நண்பர் வந்து இப்போது தேமுதிகவிலே மாவட்ட செயலாளராக இருக்கிறார், தென்காசி தெற்கு என்று நினைக்கிறேன் அதிலே மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் வந்து கிட்டத்தட்ட பல இடங்களுக்கு வந்து அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். வேட்பாளர்கள் பட்டியலை நிறைவு செய்வதற்கு தேமுதிக தலைமையகத்திலிருந்து துணை பொதுச் செயலாளர் பாசாதி எல்லாம் வந்தார், வந்து வேட்பாளர் பட்டியலாம் நிறைவு செய்து அறிமுக கூட்டம் எல்லாம் போட்டு பெரிய அளவுக்கு பணியாற்றுகிறார்கள். ஆனால் பெரிய அளவுக்கு பணம் இல்லை, அது வந்து அவர்களுடைய பிரச்சனை. அதாவது கட்சியின் தலைமையகத்திலிருந்து பணம் வரவில்லை. எனவே சாதாரண விளம்பரங்கள், துண்டறிக்கைகள், இதன் மூலமாகத்தான் அவர்களால் பிரச்சாரத்தை கொண்டு போக முடிகிறது. ஒரே ஒரு விஷயம், இதுல ஓவியர்களுக்கு வந்து நல்ல பெரிய வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. காரணம் வந்து நிறைய சின்னங்கள் வந்து விட்டன. அதாவது கிராம பஞ்சாயத்திலும் நமக்கு சுயேட்சை சின்னம், ஒவ்வொரு சின்னத்தையுமே வந்து வரைய வேண்டும், தனித்தனியாக வரைய வேண்டும். பெரிய கட்சி சின்னங்களை வந்து ஓவியர்கள் எளிதாக தீட்டி விடுவார்கள், ஸ்டென்சில் மாதிரி வைத்திருப்பார்கள். சிறிய கட்சி என்றால் நீங்கள் வந்து அது வண்ணமாகத்தான் தீட்ட வேண்டும். எனவே வந்து ஓவியர்கள் வந்து திருநெல்வேலி, தென்காசி, அந்த பிற பகுதிகளில் இருக்கின்ற ஓவியர்கள் ஒரு 1000-1200 பேர் வந்து திருநெல்வேலியிலும் தென்காசியிலும் இருப்பதாக கூறுகிறார்கள். இப்போ இன்றைக்கு நாம் தென்காசி மட்டும் பேசுவதால் தென்காசி பகுதியில் மட்டும் ஒரு 400-500 ஓவியர்களுக்கு பணி கிடைத்திருக்கிறது. அதுதான் இந்த தேர்தலின் ஒரு அனுகூலமாக நான் பார்க்கிறேன். எது எப்படி இருந்தாலும் திமுகவுக்கான வாய்ப்பு அதிகம், மறுப்பதற்கில்லை. அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் குறைவாகத்தான் இருக்கும். அதாவது அவர்கள் 30 1/3 இடங்களை பிடித்தால் அத பெரிய வெற்றி என்றே நான் கருதுவேன். 1/3 இடங்களை பிடித்தால், 33% இடங்களை பிடித்தால் பெரிய வெற்றி என்றே நான் கருதுவேன். பிற கட்சிகளுக்கு அவர்களுக்கான கணக்கு துவங்கும். சில இடங்களிலே 1 இடம் 2 இடம் வெற்றி பெறுவதன் மூலமாக அவர்களுக்கான கணக்கு துவங்கும். இப்படித்தான் நான் வந்து இந்த தென்காசி மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலை பற்றி நான் கணிக்கிறேன். இதிலே தேமுதிக, நாம் தமிழர், அதெல்லாம் ஆரம்பத்திலேயே நீங்க சொல்லிட்டீங்க. யூனியன் அளவுல எந்த அளவுக்கு பெறுவாங்க அப்படின்றது, கமல் மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பல விஷயங்களை சொல்லிட்டீங்க. ரொம்ப முக்கியமா விஜய் மக்கள் இயக்கம், அவங்க வந்து சுயேட்சையா களம் இருக்கிறாங்க, தென்காசியில அவங்களுக்கு பலம் இருக்கா சார்? அதாவது பொதுவாக நமது திரைப்பட நட்சத்திரங்களின் ரசிகர் மன்றத்தினர் பல்வேறு இடங்களிலே உள்ளூர் சமூக பணிகளிலே ஈடுபடுவார்கள். காரணம் எல்லாருமே இளைஞர்கள் தான். நான் கூறிய இந்த புதுப்பட்டி இளைஞர்கள் கூட ஏதாவது ஒரு ஒரு திரை நட்சத்திரத்தின் ரசிகர் மன்றமாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவர்களுக்கு அந்த வார்டு லெவலிலே கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. காரணம் வந்து ஓட்டு எண்ணிக்கை மிகவும் குறைவு, எல்லாருமே வந்து சுயேட்சை சின்னம். எனவே ஒன்றிய கவுன்சில், மாவட்ட கவுன்சில் இப்படி வந்து அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தரிக்காமல் வார்டு அளவு அல்லது கிராம பஞ்சாயத்து அளவு இப்படி விஸ்தரித்தால் அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னை கேட்டால் வந்து வார்டு அளவிலே வந்து விஜய் மக்கள் மன்றத்தினருக்கு, விஜய் ரசிகர் மன்றத்தினருக்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். இது தென்காசி என்றில்லை, தமிழ்நாடு முழுவதுமே இதே நிலைமையாகத்தான் இருக்கும். இதுல கம்யூனிட்டி ரீதியா, சாதி ரீதியான வாக்குகளை குறிவைப்பார்களா கட்சிகள்? வாய்ப்பு இருக்கா தென்காசியில? பொதுவாக நமக்கு எல்லா கிராமங்களிலும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி, அது வந்து டாமினன்ட் கம்யூனிட்டியாக இருக்கும், மெஜாரிட்டியாக இருக்கும். இன்னொரு சமூகத்தினரும் அங்கு சம அளவிலே வாழ்வார்கள். தஞ்சாவூர் மாதிரியான பகுதிகளிலே பார்த்தீர்கள் என்றால் அங்கு வந்து முக்குளத்தோரும் முத்திரையர்களும். இதுல வந்து பல நேரங்களிலே முன்பெல்லாம் முக்குளத்தூர் முத்திரை இருவருமே வந்து அதிமுக ஆதரவாளர்களாக இருந்தார்கள். அது ஜெயலலிதா அவர்கள் இயற்கை எழுதிய பிறகு அந்த ஆதரவு நிலைப்பாடு கொஞ்சம் மாறிவிட்டது. எனக்கு தெரிந்து பழைய மாதிரியான ஜாதி நிலைப்பாடு என்பது இப்போது வெகுவாக மாறியிருக்கிறதாகத்தான் நான் உணர்கிறேன். பழைய கணக்குகள், இந்த ஜாதி இன்னின்னாருக்கு ஆதரவு, அது வந்து கொஞ்சம் மாறி வருகிறது. புதிதாகத்தான் நாம் கணக்குகளை போட வேண்டும். அப்படி பார்த்தால் தென்காசி, பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டம், இந்த ரெண்டு மாவட்டம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் இதில் வந்து முக்குளத்தூர் ஓட்டு வங்கி, கடையனூர் போன்ற பகுதிகளிலே இஸ்லாமிய ஓட்டு வங்கி, அதே மாதிரி வந்து கிறிஸ்தவ ஓட்டு வங்கி, கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து அந்த பகுதிகளிலே அதிகம். அது அவர்களது பணிகளும் இருக்கின்றன, சமூக பணிகள் இருக்கின்றன, நிறைய பணிகள் இருக்கின்றன. அந்த ஓட்டு வங்கி பட்டியலினத்தவர் என்ற வகையிலே தேவேந்திரகுல வேளாளர்களோட ஓட்டு வங்கி, சில இடங்களிலே நாடார்கள் ஓட்டு வங்கியும் இயல்பாகவே இருக்கிறது. இந்த ஜாதி சமூகங்களின் அடிப்படையில் தான் வந்து இந்த தேர்தல் முடிவுகள் அமையும். அப்படி பார்த்தால் தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து ஒட்டு மொத்தமாக பட்டியலின வெளியேற்றத்தை முழுமையாக அனைவருமே ஏற்றுக்கொள்கிறார்களா, இது நமக்கு தெரியாது. தனித்தனியாகத்தான் அது கணக்கெடுக்க வேண்டும். ஒருவேளை குணசேகரன் கமிஷன் வந்து நீடிக்கப்பட்டிருந்தால் அந்த கணக்குகள் நமக்கு தெரிய வந்திருக்கும். இப்போது வந்து அந்த கட்சியின் தலைவர்கள் கூறுவதுதான், அதாவது டாக்டர் கிருஷ்ணாமி அவர்கள் கூறுவதுதான். அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் இருந்த திரு ஜான் பாண்டியன் அவர்கள் அதிமுக கூட்டணியில தொடர்கிறாரா, அவரது நிலைப்பாடு என்ன என்பது தெரியவில்லை. அவர் வந்து தேவேந்திர கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டதா சொல்லிட்டார் சார்.
இல்ல. அப்படி என்றால் தேவேந்திர குலவேளாளர்கள் ஓட்டு என்பது அதிமுகவுக்கு இயல்பான இரட்டைலை ஆதரவாளர்கள் இருந்து கிடைத்தால் தான் உண்டு. இந்த தலைவர்கள் சொல்கிற அந்த ஓட்டு வங்கி அவர்களுக்கு இருக்காது. இயல்பாக இரட்டைலை ஆதரவாளர்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்திலே வந்து அனைவருமே வந்து இடதுசாரிகளாகவும் கம்யூனிஸ்டுகளாகவும் இருந்தார்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிறார்கள். எனவே ஜாதி அடிப்படையிலே வந்து அந்த அந்தந்த சமூகங்களை சேர்ந்தவர்கள் ஒன்றிய கவுன்சிலராக நிற்கும் போது அநேகமாக எல்லோருமே வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஒரு மூன்று கிராமம் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் என்று வைத்தால் அந்த ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டி போடுபவர்கள் அநேகமாக ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி என்றால் வெற்றி வேட்பாளர் யார்? வெற்றி வேட்பாளர் பிற சமூகங்களின் வாக்குகளை கவரக்கூடியவர், சமூகங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடியவர். இவர் வந்தால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தன்னை முழுமையாக சப்போர்ட் செய்வார் என்ற உணர்வு இருந்தால் ஓட்டு போட மாட்டார்கள். எனவே யார் சமூகத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறார்களோ, யார் வந்து ஜாதி முத்திரை விழாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது தென்காசி மாவட்டத்திலே அதிகம் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் வந்து எல்லா சமூகங்களும் அங்கு கிட்டத்தட்ட சமபலமாக தெரிகின்றன. பாரதிய ஜனதா எதிர்ப்பு உணர்வு என்பது அங்கு இஸ்லாமியர்கள் மத்தியிலும் இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கடுமையாக இருக்கிறது. எனவே வந்து இயல்பாக வந்து பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது அதிமுகவுக்கு அவர்கள் ஆதரவு அளிக்க மாட்டார்கள் என்பது உறுதி. தென்காசி மாவட்டம் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 9 மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் கள நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்கும்? இரண்டே எண்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று 144, இன்னொன்று 14. ரொம்ப எளிதாக ஞாபகம் வச்சுக்கூடிய எண்கள் தான். தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 144 ஒன்றிய கவுன்சிலர்களில் எத்தனை யாருக்கு, 14 மாவட்ட கவுன்சிலர்களில் எத்தனை யாருக்கு, இதை நாம் வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பேசுவோம். எஸ், அந்த நம்பர் நினைவிலே இருக்கும். தென்காசி மாவட்ட மக்களும் அந்த அந்த நம்பரை கொண்டு போய் சேர்ப்போம். அவர்கள்கிட்டையும் இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ஷாம் சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.